திருச்சி உறையூர் குழுமாயம்மன் கோவில் அருகே இரண்டு ரவுடிகள் மீது துப்பாக்கியோடு நடத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த தகவலை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன் வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். துரைசாமி சாமி என்கிற சோமசுந்தரம் இருவரும் பிரபல ரவுடிகள். இதுல துரைசாமி மீது 69 வழக்குகள் உள்ளது. இதுல 5 வழக்குகள் வந்து கொலை வழக்குகள். அதே போல சாமி சுந்தரம் மீது 20 மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. இதுல 3 வழக்குகள் வந்து கொலை வழக்குகள். இந்த நிலைமையில அவரு கடைசியா புதுக்கோட்டை, கடந்த மாதம் புதுக்கோட்டையில் நடைபெற்ற ஒரு கொலை வழக்கு தொடர்பாக அவரை கைது செய்து அழைத்து சென்றனர். அப்போது நகைகளை பறிமுதல் செய்வதற்காக அழைத்து செல்லும் போது குழுமாயம்மன் கோயில் அருகே ஜீப்பிலிருந்து காவலர்களை தள்ளிவிட்டு தப்பிவிட முயன்றனர். இருவரும் தப்பிவிட முயன்றனர். அப்போது போலீசார் அவர்கள் தடுத்து பிடிக்க முயன்ற போது அவர்கள் தாங்கள் கொண்டு கைவிட வைத்திருந்த அறிவாளால் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வெட்டி அவர்களை தாக்க முயன்றனர். இதனைத் தொடர்ந்து ஆய்வாளர் இந்த தாக்குதலில் மோகன், எஸ்ஐ சிற்றரசு, அசோக் ஆகிய மூவருக்கும் காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் துரைசாமி சோமசுந்தரம் இருவருக்கும் காலில் காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காயமடைந்த இருவரும் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதே போல ஆய்வாளர் மோகன், ஹெட் கான்ஸ்டபிள் சிற்றரசு, அசோக் இருவரும் அதே ஜிஹெச்சில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சூடு சமூக துப்பாக்கியோடு சமம் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கலைவேந்தன், நகையை மீட்க அழைத்துச் சென்று இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவு அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது? இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக. சோமசுந்தரம், துரைசாமி இருவரும் பல்வேறு வழக்குகளை தொடர்புடையவர்கள். குறிப்பாக திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இவர்கள் மீது வழக்குகள் உள்ளது. கொலை வழக்குகளும் அதே போல திருட்டு வழக்குகளும் இவர்கள் மீது வழக்குகள் உள்ள நிலையில் இவர்கள் விசாரணைக்காக அழைத்து சென்று விசாரணையின் இறுதியில் அவர்கள் தங்க நகை மறைத்து வைத்திருந்த இடத்தை கண்டுபிடித்தனர். இதனை தங்க நகையை மீட்பதற்காக அவர்களை போலீசார் தங்கள் ஜீப்பில் அழைத்து செல்லும் போது இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. அதாவது திருச்சி குழுமாயம்மன் கோயில் அருகே அவர்கள் சென்று கொண்டிருந்த போது தாங்கள் அந்த துரைசாமி என்பவர் போலீசாரின் ஜீப்பின் ஸ்டீரிங்களை திருப்பி விட்டு அங்கிருந்து தப்பவிட முயன்றார். இதைத் தொடர்ந்து அந்த மோதலானது ஏற்பட்டுள்ளது. அப்போது தாங்கள் கையில் வைத்திருந்த அறிவால் போன்ற கத்தியால் அவர்கள் தாக்க முயன்றதால் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதாக போலீசார் கூறுகின்றனர். கலைவேந்தன், ரவுடிகள் தப்பியோடியதாலேயே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக. இந்த இவர்கள் தற்போது துப்பாக்கி சூட்டுக்குள்ளான நபர்கள் சாதாரண நபர்கள் அல்ல, பிரபல ரவுடிகள். இந்த பல மாவட்டங்களில் இவர்கள் மீது வழக்கு உள்ளது. அவர்கள் பல்வேறு இடங்களில் தாங்கள் நகைகளை கொள்ளையடித்த நகைகளை விற்பனை செய்துள்ளனர். அதே போல விற்பனை செய்த இடத்திற்கு இவர்கள் அழைத்து செல்லும் போது இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இவர்கள் தொடர்ச்சியாக கண்காணித்து வந்த நிலையில் இவர்கள் தலைமறைவாக இருந்துள்ளனர். சமீபத்தில் தான் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் உரிய விசாரணைக்கு பிறகே இவர்கள் தாங்கள் இங்க வந்து நகைகளை விற்பனை செய்தோம், யாரிடம் கொடுத்தோம் என்ற பல்வேறு தகவல்களை கூறியதன் அடிப்படையிலேயே போலீசார் அவர்களை அழைத்து சென்றனர். அழைத்து சென்ற போது அந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. தற்போது உயிருக்கு ஆபத்தில் இருந்தாலும் இவர் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கலைவேந்தன், அவர்கள் உடம்பில் குண்டு எங்கே பாய்ந்திருக்கிறது? இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக. அவர்கள் போலீசார் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த துப்பாக்கி சூடியை நடத்தியுள்ளனர். அவர்கள் பயங்கர ஆயுதங்கள், அதாவது சோமசுந்தரம், துரைசாமி இருவருமே கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை தங்கள் இடுப்பிற்குள், அதாவது சட்டை பகுதிக்குள் மறைத்து வைத்திருந்தால் போலீசாருக்கு தெரியவில்லை. அவர்கள் தப்பி ஓடும்போதுதான் அவர்கள் கத்தி இருந்தது போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. அந்த தாக்குதலில் மோகன், அதாவது ஆய்வாளர் மோகனுக்கு கைகளில் காயம் ஏற்பட்டுள்ளது. அதே போல ரெண்டு கான்ஸ்டபுள் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு அந்த காயம் ஏற்பட்டது. காயம் ஏற்பட்டதை தொடர்ந்தே துப்பாக்கி சூடாக நடைபெற்றுள்ளது. காலுக்கு முழங்காலுக்கு கீழே இந்த துப்பாக்கி சூடு நடைபெற்றுள்ளது. இரத்தப்போக்கு அதிகரித்ததன் காரணமாக அவர் உடனடியாக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
கலைவேந்தன் அவர்கள் இரண்டு பேரும் மீது ஏராளமான கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். துரைசாமி மீது 69 வழக்குகள், அதாவது கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், அதே போல மற்றொரு நபரான சாமி என்கிற சோமசுந்தரம் மீது 22 வழக்குகள் உள்ளது. இதில் 3 வழக்குகள் கொலை வழக்குகள், அதே போல கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் இவர்கள் தொடர்புடையவர்கள். ஒரு கேங்ஸ்டர் என்றே கூறலாம். அந்த அடிப்படையிலேயே அவர்கள் பல்வேறு காவல் நிலையங்களிலும் வழக்கு உள்ளது. குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏறத்தால் அனைத்து மாவட்ட அனைத்து காவல் நிலையங்களிலும் இவர்கள் மீது வழக்கு உள்ளது. இந்த நிலையில் பல்வேறு காவல் நிலையங்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேடப்பட்ட குற்றவாளியாகவே துறையில் இருந்துள்ளார்.